சத்யராஜ் சார் பேசினதுக்கு அப்புறம் பேசுறதே டோட்டல் வேஸ்ட்டு. அதுவும் பிரஸ்காரங்க எல்லாம் பசியில் இருப்பீங்க, பரவாயில்ல கொஞ்சம் சேர்ந்து லேட்டாக பேச. ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன், ஆனால் அதில் சரியாக பேசலை. கண்டிப்பாக அந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. சக்ஸஸ் மீட்டில் பேசுவேன் எல்லாரை பற்றினு சொன்னேன். வழக்கம் போல் இதுலேயும் கடைசியாக கொண்டாந்து நேர்த்தி எல்லாரையும் பேச முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன், ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கு, விட்டு அழுதுருவேன் அந்த மாதிரில இருக்கேன். ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ரசித்து ரசித்து எழுதினோம். அதுக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறது வந்து பசங்க படத்தோட நான் கஷ்டப்பட்டு எழுதினேன், அதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். படம் ஹிட்டு அப்படிம்பாங்க சார், சூப்பர் ஹிட் அப்படிம்பாங்க. இல்லை சார், ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சார், பிளாக் பஸ்டர் ஹிட்னா தான் சார் எனக்கு மனசு சாந்தி அடையும் அப்படின்னு. அது ராஜா சார் கேட்டே இருப்பேன், ஹிட்டு ஹிட்டா அப்படின்னா ராஜா சார் சொல்லுவார், இல்லை சார் பிளாக் பஸ்டர் தான் இருக்கணும்னு. நேற்று கூட எனக்கு டவுட்டு, இந்த சினிமாவில் இருந்துக்கிட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் சார்க்கெலாம் ஃபோன் அடித்து உண்மையாகவே எங்கள் படம் கிட்டா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கா, இந்த சக்ஸஸ் மீட்னு வைக்கிறாங்க அதுக்கு போகலாமா நாராயணசாமின்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காரு சேலம் திருச்சியெல்லாம் பார்ப்பார், அவருக்கும் ஃபோன் பண்ணேன். உண்மையாகவே எங்கள் படம் பெரிய கலெக்ஷனாக ஆகும்னா, கண்டிப்பாக உங்கள் படம் ஒரு பெரிய கலெக்ஷன் படம் தான் சொன்னாங்க. அதனால் உண்மையாக ஒரு நல்ல படத்துக்கு வரும் சக்ஸஸ் மீட்ல சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னால் நான் என்னுடைய இந்த படத்துடைய முக்கியமாக நினைக்கிறது டைரக்டர் ஜெகன்னன், ப்ளீஸ் கம், டைரக்டர் சண்முகராஜ், ஜானி, பாண்டி, சந்தாமரைக்கண்ணன், பிரதீப், நாகேந்திரன், இவங்க எல்லாரும் தான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் உண்மையிலே தேங்க் பண்ணோம். ஏன்னா அத்தனை கேரவன், அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, நான் பயங்கரமாக கோவப்படுவேன் ஸ்பாட்டில். எனக்கு அன்றைக்கி வேலை நடக்கணும், அது நடக்கலாம் யாருன்னே பார்க்க மாட்டேன், பயங்கரமாக கோபுறோம். அவங்க எல்லாத்தையும் மேக்கப் போட்டு அந்த டயத்துக்குள்ளே கொண்டாந்து அதை நிறுத்தி உண்மையிலேயே தேங்க்ஸ். அவர் ஜெகன் நமக்கு தெரியும், நாலு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் சண்முகராஜ் ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. என் கோத்து புறம் காமிப்பேன், நான் ஒரு டைரக்டர் நீ என்ன திட்டிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜெகன்னா சண்முகராஜ். ஏன்னா என் ஒட்டுமொத்த கோத்துமே அவங்கள்ட்ட தான் காமிப்பேன். அந்த டைரக்டர் அப்படின்னு இல்லாமல் எனக்கு ஒரு அசிஸ்டண்டா ஜெகன்னட்ட, நான் அசிஸ்டண்டாக வேலை பார்த்துருக்கேன். அந்த எந்த ஈகோவுமே இல்லாமல் இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப, அவர் இந்த ஸ்பாட்டில் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பயங்கர அந்த படம் பயங்கர தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே சோல்ட்ரு பெயின் வந்துடும். மௌனியா மேம், உங்களுக்கும் உங்கள் அஸ்டண்ட்டுக்கும் தேங்க்ஸ். அப்பப்போ உப்பு வறுத்து 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 இங்கே வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஷூட்டிங்கில். நான் ஆக்ஷன் கட் சொல்லிக்கிட்டு போய் பின்னால் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. விஜய் மேம் தேங்க்ஸ், தைலம் போட்டு உரைச்சிக்கிட்டே இருப்பாங்க, நான் அந்த படம் எடுத்துக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே தான் அந்த படத்தை நான் எடுத்தேன். அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த படத்தில் தோற்றக்கூடாது நம்பி கொடுத்துருக்காங்க இவ்வளவு ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற ஒவ்வொரு பயந்து பயந்துட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க ஒவ்வொரு அஸ்டண்ட்டுமே. சாரி, இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை ரொம்ப ஸ்பாட்டில் அதிகமாக திட்டிருக்கேன், இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு வேறு வழி தெரில, ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை இங்கே கூட்டி வந்து உங்களை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு நான் வந்து அன்னைக்கே நினச்சி வச்சுருந்தேன். அதை இன்னைக்கு கொண்டாந்து எடுத்துக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸு. அதே மாதிரி மேனேஜர் விஜய், செந்தில், வாங்க எங்க நம்ம பேர் போனே, ஏய் போனேஸ்வரா, ஏய் சாரி, ஏய் பேர் விட்டு போன வரமாட்டேன்னு. செந்தில் பேர் ஒரு நாக்கு கொளுறா, வாங்கடா சிவி. ஏகரம் பேர் மகாதேவன், சகாதேவன் வாங்க. எல்லாருமே உண்மையிலேயே எல்லாம் டூடி மேனேஜர்ஸ் கண்டமேனிக்கு திட்டுவேன், எனக்கு க்ரௌடு வரல அப்படின்னு சொல்லி எனக்கு நடக்கணும் அன்னைக்கு நடக்கணும் அப்படின்னா.
அது ஜெகனன் எல்லாம் வரணும், பஸ்ல சாமி கும்பிடுறதுக்கு சாமி பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் நிறுத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். டேய் சாமி கும்பிட போறாங்களா தம்பி அப்படின்னு, எனக்கு தெரியாது 50 பேர் இப்ப வந்த ஆகுன அப்படின்னு பஸ்ஸை நிறுத்தி அவரை கொண்டு வந்து ஒரு ஷாட்ல சூரிய சார் வந்து கார்த்தாரு சூரிய வரும்போது ஒரு ஷாட் எப்படி கொண்டு வந்து மேனேஜர் எல்லாத்தையும் நிறுத்தி இது பண்ணிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் நடத்திக்கலாம்ல ஒரு டேரக்டா என்னடா ஜெயிச்சுட்டு ஓவரா பேசுறீங்க நினைச்சிடாங்க. நான் அவங்க எல்லாரையும் நான் சந்தோஷப்படுத்தி ஆகணும், என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த படம் பிள்ளையாட்சி போறதுக்கு முதல் காரணம் நந்து போஸ்டர் நந்தகுமார், அவர் எனக்கு வரணும் ஃபோன் பண்ணாரு. சார் ஒரு புரொடியூசர் சந்திக்கன்னு சொன்னாரு அப்படின்னாரு. யார் அப்படின்னேன், ஞானவேல் ராஜா அப்படின்னாரு. எந்த ஹோட்டலில் சார் சந்திப்போம் அப்படின்னாரு. மெரினா பீச்சில் சந்திக்கலாம் வாங்க, அதான் உங்களுக்கு செலவே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மீட்டிங் மெரினா பீச்சில் அந்த ஓப்பன் பிளேஸில் ஒரே ஒரு சுண்டல், அதுக்கு நான் தான் காசு கொடுத்தேன். அப்படி புரொடியூசருக்கு செலவே இல்லாமல் அங்கே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டதான் ஞானவேல் சாருக்கும் அந்த நந்தகுமார் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஞானவேல் சார் மூலமாக தான் கார்த்தி சாரை மீட் பண்ணேன். அப்புறம் அதுக்குள்ளே சும்மா சாப்பிட்றதுக்காக ஒரு நாள் ராஜா சார் ஹோட்டலுக்கு வந்தார், கதையை கேட்டார். ஏன்னா எங்கள் குடும்பக்கதை மாதிரியே இருக்கு, அதை நக்கல நானும் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் டூடிக்கில் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர இது, ஓ நான் தானே ஓகே பண்ணுறேன் அப்படிங்கிறார், அவர் இவர் வந்து சேர்ந்து போகணும் தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸில் இப்படி தான் அந்த குணம் வந்தது. அதுக்கப்புறம் சூர்யா சார் போய் சந்தித்தோம், அப்படியே நம்ம குடும்பத்தை பக்கத்து மாதிரியே இருக்குது, கார்த்திக் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்காத ஒரு இது 2 பேருடைய காம்பினேஷன். சூர்யா சார் தயாரிப்பில் கார்த்தி சாருக்கு என் மேலே ஒரு டவுட் இருந்தது. யாரோ கிளப்பி விட்டுருக்காங்க 200 ஹீரோக்கள் வந்து ஒரு செட்டாக அதான் ரூபன் சொல்கிறாப்புல வச்சு செய்வேன் அப்படின்னு. ஹீரோ சைட்லேயுமே எனக்கு என் மேலே ஒரு பயம் இருக்குது, ஹீரோலாம் மதிக்க மாட்டாராமே அப்படின்னு. யாரும் கிளப்பி விட்டாங்கன்னு தெரில, ஒரு டவுட் இருந்தார் இந்த தண்ணிக்குள்ளே நம்ம செட் ஆகுமா ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு. எனக்குமே அவர் மேலே ஒரு ட்ராவல் இருந்தது, எனக்குமே ஒரு டவுட் இருந்தது, இவர் நமக்கு செட் ஆவாரா அப்படின்னு. அது வந்து ஒரு வாரத்துலேயே ஏன் இவர் எவ்வளோ நாள் மிஸ் பண்ணோம்னு அவரும் ஃபீல் பண்ணார், அதை நானும் ஃபீல் பண்ணேன். அது இன்னும் அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இதை அந்த கடைக்குடிச்சிங்க விதைச்சிருக்கு. உண்மையில் கார்த்தி சார் ரொம்ப லவ் யூ சார், சான்ஸே கிடையாது. தொழிலில் விட்டு அடித்தேன், மலையில் விட்டு அடித்தேன், நினச்சது பூரா ரொம்ப அவரே ஒரு என்ன நினைக்க எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பூரா எடுப்போம். காலைல 6:30 இறங்கினோம்னா படம் முடிகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்போம். 6:20 கிரேஷ் டைம் வரைக்கும் யூனிட்லாம் கத்தருவாங்க. அதேமாதிரி வேல்ராஜ் சார் இவர் அடுத்த படத்துக்கு போயிட்டார், கொஞ்சம் பரபரப்பாகவே இருப்பார், எனக்கு கடுப்பாக இருக்கும். நான் இன்னும் ஒரு படத்தை முடிக்கல, காத்து சார் அவர் படத்தில் போயிட்டார், நீங்கள் அடுத்த படத்துக்கு போயிட்டீங்க, நான் மட்டும் உட்காந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம கண்டிப்பாக. அடுத்த படத்துக்கு போயிட்டாரு, நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் வேல்ராஜ் சார், அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருப்போம். வீட்டில் தங்கிக்கிட்டு பக்கெட்லாம் எடுத்துகிட்டு கொலக்கடை பக்கம்லாம் போய் படம் பண்ணோம் அந்த படம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வேல்ராஜ் சார் ஒர்க் பண்ணது, இமான் சார் அநியாயத்துக்கு ஆக்சுவலாக இந்த படத்தில் கமிட் பண்ணது வந்து என் மனைவிக்காகத்தான். ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் போதும் இந்த இமான் சாரோட ஒர்க் பண்ண மாட்டிங்களா, ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மியூசிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க, இந்த இமான் சார் ஏன் கமிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து சுப்ரபாதம் மாதிரி டெய்லி அந்த செங்கதிரை வந்து குடும்ப சாங் மாதிரி கோரஸாக குடும்பமே இப்போ பாடிக்கிட்டு இருக்காங்க, பாட்டை போட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப உங்களுடைய இது. நான் ஒவ்வொரு இதுலையும் சொன்னால் ரொம்ப வேகம். அதே மாதிரி ரூபன் உண்மையிலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு கட்சியான ஒரு எடிட்டரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா படத்துலையுமே நான் நினச்சது தான் வரும், நான் நினச்சது என்றதும் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் இதில் வந்து நான் உங்களை நம்பினேன், நீங்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுருக்கீங்க. நான் அடுத்து என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் கதை கூட முடிவு பண்ணல, என்ன டெக்னீஷியன் முடிவு பண்ணல, பட் ரூபன் உங்களை ஃபஸ்ட்டு கமிட் பண்ணுறேன், என் அடுத்த படத்துலேயும் நீங்கள் தான் எடிட்ரு. வீரசம்பர் என்னம்மா வாங்க, நீங்களும் வரலாம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு ஆர்ட் டைரக்டர் கிடையாது, ஒரு நடிகர் கிடையாது, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். கார்த்தி சாரும் இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், விஜி மேமும் இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், சத்யராஜ் சாரும் அசிஸ்டன்ட் டைரக்டர். என்னென்னா ஒரு இது வந்து சிவகுமார் சார் குடும்ப படம் எடுத்த குடும்பம் எடுத்த படம் மட்டும் கிடையாது, இது ஒரு குடும்ப படம் மட்டும் கிடையாது, எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து எடுத்தோம். எல்லாருமே வந்து
ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நாள் அவங்களை செட் பண்ணுறதுல படாத பாடு பட்டணும். அந்த யுவராணி மேம்லாம் அந்த கியூரேட் மூலையே தெரிவாங்க, மேம் வாங்க மேம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்களே வந்து ரெடி ஆகிட்டு, ஸ்ரீமன் சார் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் தான் எல்லாம் இவரெல்லாம் இளவரசரெல்லாம் ஒரு ரூம் அவரே பாத்ரூமை போட்டு கிளீன் பண்ணிட்டு, தம்பி நமக்கு கேரம் வேண்டாண்டா நான் அதுக்குள்ளே தங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி, பாட்டி லவ் யூ பாட்டி, கீர்த்தி சுரேஷுடைய பாட்டி அவர் இந்த வயசுலையும் 75-80 வயசுலையும் உங்களை மிஸ்டேக் ஏற்படுங்க அவர் கூப்பிடல, கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ண அவ்வளவு தேங்க்யூ. எல்லாரும் அவ்வளவு குடும்பமா, அந்த அஞ்சு அக்கா 4 மாமா மனோஜ்குமார் சார் எல்லாருமே அவ்வளவு இதுக்குல அவ்வளவு லவ் பண்ணி படம் பண்ணோம். சத்யராஜ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த படத்துக்கு வந்து ஜான்சன் சார் பிஆர்ஓ வேலை பார்த்ததை விட அதிகமாக நீங்கள் தான் எங்களுக்கு அதிகமாக பார்த்துருக்கீங்க, அவ்வளவு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு வந்து எங்கள் படத்தை பற்றி. ஏன்னா நீங்கள் டப்பிங்கில் ஷூட்டிங்கில் நடந்ததை வச்சுக்கிட்டு சூர்யா சாருக்கு எஸ்எம்எஸ் போட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. ஏன்னா எப்போ படம் காமிக்கிறீங்கன்னா கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. ஆ சத்யராஜ் மாமாவே சொல்லிட்டாரு படம் நல்லா தான் வந்திருக்கு போல, எனக்கு அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருந்தாங்க. எல்லாருமே சத்திர சார் கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரோ அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. அந்த வருத்தம் எனக்கும் இருக்குது சார், உங்களுக்கான தீங்கு நான் கொடுக்கலையோ அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. சத்தியமாக உங்கள் லைஃப் டைம் மாதிரி ஒரு படம் ஹீரோவாக வச்சு நான் ஒரு படம் பண்ணிடுவேன் சார். நமக்கு சினிமா எண்டு கார்டு போடுறதுக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து எனக்கு சொல்கிறேன் உங்களுக்குலாம் எண்டு கார்டே கிடையாது போயிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக அவ்வளோ லவ் பண்ணி பண்ணால் போன பிரியா மேம் நிஜமா எல்லாத்துக்கும் 4 மாமா எல்லாரும் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பசி வர போடிக்கையோ முடிடா எண்டுகாலம் போடுறான்னு, ஏன்னா அவ்வளவு உழைச்சிருக்கோம், அவ்வளவு உட்காந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணி சிரித்து கஷ்டப்பட்டு. பிரியா ரொம்ப பிரியாவுக்கு ஒரு வருத்தம், அந்த படத்தில் நான் டம்மி பண்ணிட்டேன் போல அப்படின்னு. ஆனால் எல்லாருமே நல்லா ரிவ்யூஸ் எழுதி சார் நல்லத்தான் செயல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் ஷூட்டிங்கு சரியாக வரல, அது 2-3 நாள் நாங்கள் நினச்ச பெரிய செட்டப்புக்கெல்லாம் வரல. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அத்தனை மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல கேரக்டர் தூக்கிக்க வரேன். அதே மாதிரி அத்தனா சாய்ஸா நம்ம ஸ்பாட்டில் பேசிக்கிறதே ஒரு வீடியோ மேக்கிங் எடுத்திருந்தா அவ்வளோ அழகாக இருந்திருக்கோம். உனக்கும் தமிழ் வராது, எனக்கும் இங்கிலீஷ் வராது, நடித்து காமிச்சு உன் கலரை மாற்றி 2 பத்திரிக்கைக்காரங்கள்ட்ட உன்னோட ஒன்றால் சண்டை போட்டு ஏன் 3 கோட்டிங் போயிட்டு 3 கோட்டிங் போட்டு மேக்கப் போட்டு அந்த பொண்ணை மாற்றணும், நீ தமிழ் பொண்ணே ஒரு பிளாக் பொண்ணே நடிக்க வச்சுருக்க மாதிரிலாம் ஒரு ரிப்போர்ட் கேட்டு அப்படிலாம் நடந்தது. ரொம்ப தேங்க்ஸ் பாவம் எல்லாருமே. ஆனால் ரெண்டு பேரும் பிரியாவும் சாயிஷாவும் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு சரியாக வரல, அடுத்த படத்துக்கு ரெண்டு பேரும் சரியாக போயிடுங்க. ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும். யாரை விட்டுட்டேன்னா என்னென்னு தெரில, மேனேஜர் டீம், சாப்பாடு, காஸ்டியூமர்ஸ், அதே மாதிரி மேக் ஸ்டுடியோ எங்கள் பேர் மிக்சிங் நம்ம ராஜா சார், ஆமாம் திலீப் மாஸ்டர், சான்ஸே கிடையாது. அந்த ஃபைட்டு ரேக்லா அந்த பீட்டாக்காரங்களை சாவடிச்சிட்டான், அந்த ரேக்லா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வருமா வராதானோ உயிரை கொடுத்து ராஜா சார் சான்ஸே கிடையாது. அவருக்கு வெய்தட்டுங்க ரேக்லா ரசி நீங்கள் பார்த்து எல்லாரும் நீங்கள் பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்னா அது அவர் தான் கடந்து போராடினாரு. நான் சொல்லிட்டேன் சார் தூக்கிடுவோமா அப்படின்னு கேட்டார், ஒரு இடத்துல தூக்கிடலாம் சார் முடியல சார் தூக்கிட மாட்டேங்க அளவுக்கு நீ இருக்கிறாங்க சார் அப்படின்னாரு. ராக்லரே சொல்லலாம் படமே வராது, நான் போய் போராட்டமும் உட்காந்துருவீங்க ஊர்காரங்களோட வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு போராடி அப்புறம் 1.5 நிமிஷம் ட்ரிம் பண்ணி அதை விட்டான். அந்த அம்மா மேனக காந்திக்கு அவ்வளவுக்கு என்ன அந்த ஆட்டு மாட்டு மேல அவ்வளவு இதுன்னு தெரியல. இல்லை எங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை, உண்மையிலே சொல்றான். யார் நீங்க முதல்ல ஆட்டுக்குட்டிக்கால அந்த 10 நாளைக்கு முன்னால ஒரு ஆட்டு குட்டினால என் சொந்தக்கார பொண்ணு இறந்து போயிட்டேன். ஒரு ஆளுவடையில் இறங்கி அந்த குட்டி பூரா கத்திக்கிட்டே கிடக்கும், ஏய் நைட் இறங்கி எடுக்க முடியாது காலில் இறங்கி எடுக்கலாம் அப்படின்னா நைட் பூரா கத்திக்கிட்டே கிடக்குமே அந்த கத்தல் கேட்க முடியாமல் சாகுறவன் தான் மனுஷன் விவசாயி, அவன் தான் ஒரு விவசாயம். அந்த மாட்டை நாங்கள் பார்த்துக்கிறதுனால நீங்கள் அவ்வளோலாம் பார்த்துக்கவே முடியாது, உங்களால் மாட்டை பிடிச்சி இங்கேருந்து 5 வரைக்கும் ஓட்டிக்கிட்டு போக முடியாது. நானும் 6 மாடு மேய்ச்சிட்டு அதை பேசுகிறேன், நீங்களாம் வந்து எங்கள் 8 மாடு மேலே நீங்கள் அக்கறை பராதிங்கிறான், எங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது எங்கள் 8 மாடு மேலே. மனுஷனை கூட நாங்கள் மாட்டுக்கு தான் ஃபஸ்ட் முக்கியத்துவம் கொடுப்போம், மனுஷன் மனுஷனை கூட ஒரு கல்யாணம் காட்சி போவோம் அந்த
கல்யாணம் காட்சியில கூட அந்த தாலி கட்டு முடிஞ்ச உடனே சாப்பிட கூட மாட்டோம், ஐயோ எங்க மாட்டுக்கு தண்ணி இல்லாம இருக்குமே, வைக்கல் இல்லாம இருக்குமே, வயலுக்கு ஓட்டி போடணும்னு அப்படி பதுமோம். நீங்க நல்லா பிரியாணியையும் மட்டனையும் சிக்கனையும் சாப்பிட்டு நீங்க எங்களுக்கு ரூல்ஸ் போடுறீங்க. கோபம் என்ன, அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரேக்ல கொண்டு வந்தான் ப்ரெஸ், தேங்க்யூ. ஒரு படத்தை பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அதே மாதிரி சக்தி சார் அழகா ரொம்ப சந்தோஷம், அழகா தியேட்டரில் போட்டு டிஸ்ட் போட்டு எல்லாரும் எந்த படத்துக்குமே வந்து எனக்கு வந்து தியேட்டருக்காரங்களாம் ஃபோன் பண்ணதே கிடையாது, என் நம்பரை வாங்கி தியேட்டருக்காரங்க பண்ணுறாங்க. டிஸ்ட் போட்டு சைடில் நம்ம படத்தை வாங்காதவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இது பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் வந்து என்னை இந்த படத்தில் ஒருபடி ஏற்றியே எழுதியிருந்தீங்க, சில இங்கிலீஷ் இங்கிலீஷ் பத்திரிகையில் வாரியும் இருந்தீங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு எடுத்து விமர்சனம் பண்ணுங்கிறத வேண்டுகோளாகவும் வச்சுக்கிறேன். ஆ எழுதுங்க, விமர்சனம் எழுதுங்க, எல்லாத்தையுமே தலைவனையும் நான் ஏற்றுக்குவேன். பட் எங்களுடைய வில்லேஜ் மக்களுடைய லைஃப் உங்களுக்கு தெரியணும், அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து ராங் மூவின்லாம் எழுதணும். ஓகே ஆ ஓகே, ரொம்ப தமிழ் பிரமாதமாக எழுதிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். சத்தியமாக இந்த மாதிரியான குடும்பம் குடும்பம் குடும்பமாக வந்து பார்க்குற படத்தை தான் என் மக்களுக்கான எடுப்பின்னு இந்த இடத்துல சொல்லி சூர்யா சார் கார்த்தி சாருக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி விடைபெறேன். நன்றி.